ஒரு சரித்திர பூர்வமான ஒரு வழக்கு மனு, அதாவது தமிழில் வந்து முதல் தடவை வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். தமிழில் முதல் தடவை வந்து கேஸ் வந்து தமிழில் ஃபைல் பண்ணியிருக்கோம். தமிழ் ஸ்கூலுக்கு வந்து தமிழில் ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பழைய மாதிரி வந்து நம்ம முன்னெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, ஒரு ஆள் எனக்கு பயப்பட மாட்டாங்க, மனோகரனுக்கு பயப்பட மாட்டாங்க, ஒரு கூட்டம் வந்தால் தான் வந்து பயப்படுவாங்க, இல்லாட்டி தி டோன்ட் போத எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, 25 நம்பர் பார்த்தீங்கன்னா, நேற்று பாருங்கள், நஜீப் பாருங்கள், பத்து கேஸ் வந்து ஜிப்பா போட்டு வரான், அதை சந்தன கலர் ஜிப்பா. ஓகே, ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்கள் சக்தி வந்து நம்ம காமிச்சோம் பாருங்கள், கொஞ்சம் மதிக்கிறான். ஆனால் இப்போ வந்து நம்ம பழைய மாதிரி வந்து கேம்பெயின் பண்ணோம். 19 தான் புத்ராஜாயா, வர 19ஆம் தேதி வந்து புத்ராஜாயாவுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு வந்து ஹின்ட்ராஃப் 18 அம்ச கோரிக்கை 5 வருஷம் ஆகி வந்து இன்னும் வந்து நிறைவு செய்யலை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கோரிக்கை ஒரு மனு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஆளும் நம்ம இங்கே வந்தவங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு காடியால் ஏன்னா 5-5 பேர் கொண்டாந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு இன்னும் 50 பேர் நிற்கணும், அங்கே 100 பேர் நிற்கணும், அப்போ தான் வந்து பயப்படுவான். அப்படி வராட்டி வந்து நம்மளுக்கு பயப்பட மாட்டான், ஏன்னா 2 பேர் ஒரு ஆள் 3 ஆள் 5 பேர் வந்து பயப்பட மாட்டாங்க, அரசாங்கம் வந்து நம்மளுக்கு பயப்பட மாட்டாங்க. நம்ம திரும்ப நம்ம பழைய மாதிரி வந்து அந்த 25 நவம்பர் மாதிரி கொண்டாடணும், எலெக்ஷனுக்குள்ளே கொண்டாடணும். நம்ம கொண்டாந்தா தான் எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி நம்மளை வந்து ஓரளவுக்கு மதிப்பானுங்க, இல்லாட்டி வி ஆர் ஃபினிஷ். இந்த நாடு அவ சொல்கிற நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நம்ம சமுதாயம் எல்லாமே முடிஞ்சு, ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, இது வந்து போராட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. ஸோ எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேனர் அந்த பெட்டிஷன் 18 அம்ச கோரிக்கை வந்து பெட்டிஷன் சைன் பண்ணோம் பாருங்க. சரி, இங்கே பெட்டிஷன் வந்து இங்கே இருக்குது, இந்த லீஃப்லெட் இருக்கா, லீஃப்லெட் வந்து எல்லாத்துக்கும் எல்லோரும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 லீஃப்லெட் எல்லாம் கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 19th 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து நம்ம திரும்ப போவோம், புத்ராஜாயா போவோம். 12ஆம் தேதி ஆகஸ்ட் 2007 வந்து அந்த மனு கொடுத்தோம். 18 அம்ச கோரிக்கை வந்து பிரதமர் மந்திரி அந்நிய பிரதமர் மந்திரி அதாவது பட்டாவிக்கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ வந்து நஜீப் கிட்ட வந்து அதே மனுவை தான் நம்ம கொடுக்க போகிறோம். பிகாஸ் அவங்க வந்து நிறைவு செய்யலை, மிஞ்சி நான் 1% தான் நிறைவு செய்யிருக்காங்க, மிச்சம் எல்லாம் வந்து ஓயாங்குழி, மீதி எல்லாம் வந்து ஓயாங்குழி தான், இங்கே கொடுக்குறேன் அங்கே கொடுக்குறேன், இவ்வளோ காசு அவ்வளோ காசு, இவ்வளோ மில்லியன் அவ்வளோ மில்லியன். ஏன்னா இப்போ முந்தைய நாள் பேப்பரில் போட்டிருந்தாங்க 340 மில்லியனா தமிழ் பண்டிகை. ஓகே, இட் ஓன்ட் கோ டவுன். 100 மில்லியன் கொடுத்து ஒரு ஒத்த காசு கொடுத்தா போகாத நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது நம்மளுக்கு. தேதி வரும் 10ஆம் தேதி எல்லா இந்தியர்களும் தமிழில் முக்கியமாக தமிழ் ஸ்கூலுக்கு அக்கறை உள்ளவங்க, இந்து கோயிலுக்கு அக்கறை உள்ளவங்க, இந்தியர்களுக்கு அக்கறை உள்ளவங்க 10ஆம் தேதி வந்து அவங்களோட சக்தியை காமிப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே நின்று அந்த மனுவை கொடுத்தாவே போதும், நீங்கள் ஒன்றும் பெரிய போராட்டம்லாம் பண்ண வேணாம், போராட்டத்துக்கெலாம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த மோரல் சப்போர்ட் கொடுத்தாவே போதும், நல்லா கண்டிப்பாக வரணும். இல்லைன்னா ஆள் பலம் இல்லைன்னா இந்தியர்கள் பலம் இல்லை, மலேசியாவில் இந்தியர்களே இல்லைன்றாங்க. 1.8 மில்லியன் தான் கலந்து சொல்கிறானுங்க, ஆனால் 10 கேஸில் போன 10 கேஸில் 1.5 மில்லியன் போயிருக்கிறாங்க. 10 கேஸ் மட்டும் மோட்டபாட் சுங்காய் பட்டாணி போவாதவங்க, வீட்டை விட்டு வெளியாதவங்க, நினைக்கிறேன் குறைஞ்சது 5 மில்லியன் இந்தியன்ஸ், இது 5 மில்லியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் பழத்தை காட்டுங்க, மலேசியாவில் இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் காட்டணும். அப்போ ஒரே வழி எல்லாம் ஒரு இடத்துல கூடி நம்ம ஆள் பழத்தை காட்டணும், ஆள் பழம் காட்டினா தான் அந்த ஏதாவது நல்லது காட்டணும். அதாவது நம்ம இந்தியர்கள் நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க நம்ம அதுக்கடுத்த பிள்ளைங்களாம் நம்ம ஜெனரேஷன் நல்லா இருக்கிறதுனா நீங்கள் எல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?